வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ இன்றைக்கி நம்ம டெரஸ் கார்டனில் இருக்கிற மிளகாய் செடியை தான் பார்க்குறோம் மிளகா செடி வைக்கும்போதே வந்து நம்ம நல்ல உரங்கள் கொடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவும் சூப்பராக அழகாக வந்து நிறைய காய்கள் எடுக்க ஆரம்பிச்சிடும் அதோடு கொஞ்சம் நல்லா மழையும் பேஞ்சதுனால பார்த்திங்க அப்படின்னா செடிகள்லேயே நல்ல ஒரு ஈரத்தன்மையோடு இருக்கிறது நம்ம இப்போ பார்க்குறோம் அந்த மிளகாய் வந்து நிறையா மிளகாயாக வந்து பூக்கள் கொட்டாமல் எப்படி மிளகா வரும் அதுக்கு எந்த மாதிரியாக நம்ம தெளிப்பான்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நானே உங்களுக்கு தெளிப்பான் கொடுக்கும்போது காமிச்சிருக்கேன் இந்த மிளகாய் செடியை நீங்கள் அப்போவே பார்த்துருக்க முடியும் நல்லா கொத்து கொத்தாக இப்போ வந்து மிளகாய் எடுத்துருக்குது நம்மளுடைய வீட்டு தேவைகளுக்கு வந்து இந்த மிளகா செடி வந்து ஒரு ரெண்டு மட்டும் வச்சுருந்தோம்னா கூட போதும் டெரஸில் இது ஒரு இருபது லிட்ரு பக்கெட்டில் தான் வந்து இந்த மிளகா செடி இருக்குது இது வந்து நம்ம வீட்டு தேவைக்கு வந்து கரெக்டா பச்சை மிளகாய் வந்து தேவையான அளவுக்கு டெய்லியும் நம்ம வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கிற அளவுக்கு காய்ச்சிக்கிட்டு தான் இருக்குது இந்த மிளகாய் செடி இந்த மிளகாய் செடிக்கு வந்து நம்ம மண்கலவை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம சாதாரணமான டெரஸ் கார்டன் மண்கலவை தான் அந்த மண்கலவையோடு சேர்ந்து சாம்பல் இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு சாம்பல் நம்ம நல்லா கலக்கி வைக்கும்போது தான் பார்த்திங்க அப்படின்னா மிளகாய் செடியாகட்டும் நம்மளுடைய கத்திரி செடியாகட்டும் அதுக்கு வந்து சாம்பல் நல்ல ஒரு இதாக இருக்கும் அதோட மேல் தெளிப்பான் நான் எந்த மாதிரி கொடுத்துருக்குறேன்னு ஏற்கனவே கொடுத்த வீடியோ இருக்குது உங்களுக்கு தேவைப்படுறவங்க அதை போய் நீங்க பார்த்து மேல் தெளிப்பானா தெளிச்சுக்கலாம் வெள்ளைப்பூச்சிகள் தாக்குதல் வராமையும் பார்த்துக்கணும் செடிகளை எந்த செடியாக இருந்தாலும் ஒரு குழந்தைகளை பராமரிக்கிற மாதிரியான ஒரு தான் அதோடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் நிறையா காய் வச்சுருந்ததுனால நம்ம பறித்தது போக நிறையா வந்து பழங்களும் வந்து வந்திருக்குது ரொம்ப ரொம்ப காரமான மிளகா அப்படின்லாம் சொல்ல முடியாது ஒரு கரெக்டான அளவுக்கு காரம் தான் இந்த மிளகா செடி இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குண்டு மிளகாய் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் ஒரு மிளகா வரும் அது ரொம்ப ரொம்ப காரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன இருந்தாலும் காரம் வந்து அதில் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும் நம்ம படுத்ததுக்கப்புறம் காய வைக்கிற தான் பார்த்திங்கன்னா நம்ம மிளகா காஞ்ச மிளகாயை யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு நம்மளோட வீடியோ பிடிச்சிருக்குனா லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி வச்சுக்கோங்க நன்றி